நம்ம சேனல் வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் லோங்க சரி வாங்க வீடியோ பல வணக்கங்களே கடந்த சில நாட்களாகவே சின்னத்திரை வட்டாரத்துல மிக பரபரப்பா பேசப்பட்டு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஈஸ்வர் மகாலட்சுமியுடைய கள்ளக்காதல் காதல் விவகாரம் தான் கடந்த சில நாட்கள் சொல்லலாம் இல்ல மாதங்களுக்கு முன்னாடி ஈஸ்வருடைய மனைவியான ஜெயஸ்ரீ வந்து காவல் நிலத்தில் போக வச்சுருந்தாங்க இந்த மாதிரி தேவதே கண்டேன் சீரியலில் வந்து நடிச்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய கணவரான ஈஸ்வரருக்கும் மகாலட்சுமி வில்லியா நடிக்கக்கூடிய மகாலட்சுமிக்கும் வந்து காதல் மலர்ந்து இது கள்ள தொடர்பாக மாறினதல்ல ஈஸ்வர் ஈஸ்வர் வந்து மகாலட்சுமியை திருமணம் செய்து கொள்வதற்காக தனக்கு வந்து தன்னை வந்து கொடுமைப்படுத்துவதாகவும் தன்னிடம் வந்து விவாரத்தை கேட்டு டார்ச்சர் செய்வதாகவும் அந்த விவாரத்து வாங்குவதற்காக தன்னுடைய மகளுக்கே அவர் பாலியல் தொல்லை கொடுப்பதாகவும் அதிரடியாக வந்து ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க இது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக வந்து எல்லாருமே பேசப்பட ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து மகலட்சுமியை கழிவு கழிவு ஊற்றுனாங்க இவெல்லாம் ஒரு பொண்ணாக அடுத்த குடும்பத்தில் போயிட்டு இந்த மாதிரி பண்றாள் வைக்கிறாள்னு எல்லாருமே திட்டுனாங்க கொஞ்ச நாளாவே த மகலட்சுமி வந்து தலைமறைவாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரும் வந்து ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வர் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறமா வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி ஜாமீன் கடைஜி வழியை வந்து அவரும் பேட்டி கொடுத்தாரு அவர் பேட்டி கொடுக்கும்போது இன்னும் எங்கிட்ட இருக்கக்கூடிய காசுக்கு ஆசைப்பட்டு தான் ஜெய்ஸ்ரீ இந்த மாதிரி வந்து அப்டமாக வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்ல தன்னுடைய மனைவியான ஜெய்ஸ்ரீக்கும் மகாலட்சுமியின் கணவனான அணிலுக்கும் தான் கள்ளத்தொடர்பு இருக்குன்னு சொல்லி அவர் வேற ஒரு குண்டத்துக்கு போட்டாங்க என்னடா இது நம்ம என்னமோ நினைச்சா அங்கே வேற என்ன நடக்குதை யாருக்கு யாரோட கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாமே குழம்பி போயிட்டாங்க இந்த டைம்ல தான் வந்து மகாலட்சுமி வந்து திடீர்னு வந்து தலைமறை வந்த மகாலட்சுமி வந்து அவங்களும் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அவங்க பேட்டி கொடுக்கும்போது இது வந்து அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு நாங்கள் ரெண்டு பேருமே வந்து நண்பர்களாக தான் இருக்கிறோம் எங்கள் மேலே இப்படி அபாண்டமாக போய் சொல்லிட்டா என்னுடைய பேரே வந்து டேமேஜ் பண்ணிட்டா என்னை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் தெரிஞ்சதால தான் நான் வந்து திரும்பவும் நடிக்க வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு அவங்க ஓவராக பேசினாங்க அப்படி ஓவராக பேசும்போது அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா என்னுடைய பேரையை வந்து டேமேஜ் பண்ணிட்டா அதனால நான் வந்து ஜெயஸ்ரீ மேலே வந்து கண்டிப்பாக கேஸ் கொடுப்பேன் அவளை நான் அரெஸ்ட் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் ஓவராக பேசுனாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க எந்த விதமான கேஸும் கொடுக்கல அதுக்கப்புறமா வந்து மகாலட்சுமி அவங்களுக்கு தெரிந்த பெண் போலீஸ் மூலமாக வந்து ஜெயஸ்ரீ கிட்ட வந்து பிளாக்மெயில் பண்ணதாகவும் இந்த மாதிரி வந்து இந்த இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள பிளாக்மெயில் பண்ணி அவங்கள நாளுக்கு நாள் ஆளை விட்டு மிரட்டுறது பிளாக்மெயில் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணி பண்ணி அந்த விஷயத்த பேச விடாமல் அப்படியே ஆஃப் பண்ணாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜி தமிழில் வந்து இந்த சீரியலை வந்து நாங்கள் முடிக்க போகிறோம் ஏற்கனவே பேர் கெட்டு போச்சு இதுக்கப்புறம் இந்த சீரியலை தொடர்ந்து நடத்தினா அது சரியாக வராது அப்படின்னு சொல்லி அந்த சீரியலில் முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அறிவிச்சிருந்தாங்க அதாவது இந்த போன வருஷம் டிசம்பரோட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சீரியலை முடிக்கலை நாங்கள் வந்து தொடர போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இதே ஜெயஸ்ரீக்கு மேலும் வந்து மன உளைச்சலை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லை திரும்பவும் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் ஆக்கியும் அவங்க திரும்பவும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் முந்தி எப்படி வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரியான வேலைகளை திரும்பவும் ஈடுபடுறதாக அங்கே இருக்கக்கூடியவங்க ஜெயஸ்ரீக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே ரொம்ப மனசு கஷ்டமாகி அது மட்டும் இல்லை ஈஸ்வரமான கடனுக்காக பல பேர் வந்து மகாலட்சுமியை வந்து சாரி ஜெயஸ்ரீ வந்து டார்ச்சர் பண்ணுறதால இப்படி ஓவராக வந்து மன அழுத்தம் ஏற்பட்டு அவங்களுடைய நெருங்கிய தோழியான பிக்பாஸ் ரேஷ்மாக்கு வந்து ஒரு ஆடியோ வந்து அனுப்பிச்சிருக்காங்க அவங்க தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் ஆடியோ வந்து அனுப்பிச்சிருக்காங்க அந்த வாட்ஸ்அப் நோட்டை தான் வந்து இப்போ ரேஷ்மா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து லீக் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோவில் ஹாய் ரேஷ் அதாவது ரேஷ்மாவை தான் ரேஷ் நான் இப்பொழுது ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கேன் எனக்கு வாழ தகுதி இல்லை இத்தனை நாட்களாக ஒரு அக்காவை போல் என்னை நீ பார்த்து கொண்டதற்கு உனக்கு நன்றி சொல்வதற்காக தான் இந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லா பிரச்சனைகளையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்னோட வந்து என் வீட்டிலேயே தங்கி கொள் என்று நீ சொல்லியிருந்தாய் அதற்கு நன்றி இது என்னுடைய கடைசி செய்தியாக இருக்கும் முடிஞ்சா அப்பப்போ என்னுடைய நன்னுவை பார்த்துக்கோ குட் பை ரேஷ் என்று கண்ணீருடன் பேசி அந்த பதிவானது தற்போது சோசியல் மீடியாவில் வைரல் இப்படி நல்லா இருந்த குடும்பத்தை நாசமாக்கின ஒரு பெண் மாதிரி இப்போ மகாலட்சுமி இருக்காங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி